शिव 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 हर 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 या उंड शिव शिव नारायण ஐயா சீசருக்கு சொன்ன சிவகாண்ட அதிகார பத்திரம். ஏகன் புகனப்பா நான் இருப்பதை அறிவாரில்லை, கருவூர் தனிதிருந்து நான் கணவருத்தப்பட்டு வந்தேன். பாலன் சிறு குழந்தை வந்த பாதை அறிவீர் மக்கள், உங்களுக்கு வேலை செய்ய நான் உலகில் வந்தேன். கண்ணு மக்கள் இருமனதாய் எண்ணாதே, பின் எனக்கு உத்தரம் சொல்வாயோ. படைத்து நிறைந்த பாலன் வடிவு கொண்ட எங்கும் நிறைந்த ஏகமயமான ஏகனாக தோன்றியவர் இறைவன். ஆதியிலே இந்த உலகில் உள்ள அண்டபிண்டங்கள் அனைத்துமே ஏகமாக தான் இருந்தது. எல்லாம் ஒரு சேர குவிந்து ஒன்றாக இருந்தது. எந்தவித சேதனம் அசேதனம் எதுவும் இல்லாமல், சேதனம் என்றால் அசைதல், அசேதனம் என்றால் அசைவில்லாமல் இருத்தல், எல்லாம் சேர்ந்து ஏகமாகவே இருந்தது, ஒன்றாக இருந்தது. அதுதான் ஏகமாக இருந்த பொருள்தான் தன்னையே வெளிப்படுத்தி அதற்கு ஒரு திருநாமத்தை இட்டுக்கொண்டது. அது தன்னைத்தானே படைத்தது, உலகமாக மாறியது, பஞ்சபூதமாக மாறியது. அப்பேற்பட்ட ஏகமாக இருந்து படைத்து நிறைந்து அதை அரசாட்சி செய்யும் அப்பேற்பட்ட போகனாகிய என்னை மக்கள் இன்னும் அறிவதில்லை, கண்டுகொள்ளவில்லை என்று ஐயா வேதனைப்படுகிறார். கருவூர் தனியிலிருந்து கணவருத்தப்பட்டு வந்தேன். ஐயா சொல்கிற கருவூர் என்பது திருச்செந்தூரிலே மகர சிலையிலே, பால்கடலிலே மகர சிலையிலே இருந்து அந்த மகரத்திலே வைகுண்ட கருவாக உருவெடுத்து வெளிவந்த செய்தியைத்தான் கருவூர் என்று ஐயா பேசுகிறார். இது மக்களுக்காக கணவருத்தப்பட்டு, மக்கள் படும் துன்பத்தை கண்டு நான் வருத்தப்பட்டு, துன்பத்தை நீக்குவதற்காக நானே வந்து நல்ல தவசிருந்து இந்த மக்களை ஸ்திரப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி நல்ல மக்களாக இந்த நானிலத்திலே வாழச் செய்து அதன்பின் தர்மயுகத்திலே வாழச் செய்வதற்காக நான் கணவருத்தப்பட்டு வந்தேன். அடுத்தது, பாலன் சிறு குழந்தை வந்த பாதையை அறிவீர் மக்கள். பாலன் என்றால் எப்போதும் அழியாதவர், நித்திய வஸ்து, எப்போதுமே சுயம்புவாக, எப்போதுமே இளமையாக, அழிவில்லா வஸ்துவாக, சிறு குழந்தை போல இருப்பவர், நித்தியமாக இருப்பவர், மாறாதவர். அப்பேற்பட்ட இறைவன் வந்த பாதையை நீங்களெல்லாம் அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக வேலை செய்ய நான் உலகில் வந்தேன். கண்ணு மக்கள் நல்ல மக்களுக்காக நானே பிறந்து, நானே வைகுண்டமாய் தோன்றி, நானே உங்களுக்காக தவசிருந்து நல்ல மக்களை தெரிந்தெடுத்து உங்களுக்காக நான் கண வருத்தப்பட்டு தவசு செய்து இந்த தவத்தை நிறைவேற்றி தர்மயுகத்திலே நல்ல மக்களை வாழ வைப்பதற்காக இந்த உலகில் வந்தேன். இருமனதாய் எண்ணாதே, பின் எனக்கு உத்தரம் சொல்வாயே. எப்போதுமே இருமனது கூட விடாது, ஒரே புத்தி, ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம். அதான் புத்தி ஒன்றாய் குவிய வேண்டும் என்கிறார் ஐயா. ஒரே சிந்தனை, ஒரே நேர்கோட்டில் நமது எண்ணம் போகும்போது தான் எல்லாமே நமக்கு வாய்க்கும். அதனால் இருமனதாக எண்ணக்கூடாது. ஐயாவை நம்பினால் அவர் வாழ வைப்பாரா, இல்லை கைவிட்டு விடுவாரா, காப்பாற்றுவாரா, கைவிட்டு விடுவாரா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒரே எண்ணம், ஒரே சிந்தனை, உறுதி தான் இன்மகனே உலகமதை ஆழ்வது. நிச்சயமாக ஐயாவை நம்பி போனால் உறுதியாக அவர் நம்மை காப்பாற்றுவார், நம்முடைய வாழ்வை வளமாக்குவார், நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுப்பார், எல்லா வினைகளிலிருந்தும் நம்மை நீக்கி நற்பேர் கொடுப்பதற்காக வந்தவர் தான் நம் ஐயா என்ற எண்ணம், அந்த உணர்வு, ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம், ஒரே பிடிவாதம், உறுதியாக, ஒரே புத்தியாக, ஒரே சிந்தனையாக இருக்கும் பொழுது தான் நமக்கு எல்லாமே வாய்க்கும், பொல்லாத வினைகள்லாம் நீங்கும்.
அப்படி நீ இருமனதாக எண்ணினால் நான் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே கேள்வி கேட்கும்போது நீ பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும் என்று ஐயா பேசு. ஐயா உண்டு, சிவசிவம் நாராயணம்.